அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இயல் இரண்டில் உள்ள செய்யுள் என்னென்னா காவியம். இதன் ஆசிரியர் யாருன்னா பிரமிழ். முதல்ல ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோம். அவருடைய பெயர் என்னென்னா சிவராமலிங்கம். லிங்கம் அவருடைய புனை பெயர்கள் அப்படின்னா பானு சந்திரன், அரு சிவராம், தரும் சிவராம். தரும் சிவராம் இப்படி இவருக்கு நிறைய புனை பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று தான் என்னென்னா பிரமிழ் அப்படிங்கிறது. இவருடைய ஊர் வந்து இலங்கை. இவர் இலங்கையில் பிறந்தவர். இவருடைய சிறப்பு அப்படின்னா இவர் வந்து புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம். இப்படி இவ்வளோ துறைகளில் விரிந்து விளங்கக்கூடியவர். இவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் சிற்பம் ஓவியம். சிற்பம் ஓவியம் இதுலேயுமே அவர் என்னென்னா ஈடுபாடு உடையவராக இருக்கார். இவர் எழுதின பிற நூல்கள், பிற என்னென்ன கவிதைகள், என்னென்ன நாடகம், என்னென்ன சிறுகதை இவர் இயற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, லங்காபுரி ராஜா, லங்காபுரி ராஜா என்ற சிறுகதை தொகுப்பும், நட்சத்திர வாசி என்ற நாடகமும், வாசி என்ற நாடகமும், வெயிலும் நிழலும் என்ற கட்டுரை தொகுப்பும், கட்டுரை தொகுப்பும் இவர் படைத்தது. சரிங்களா, இது என்னென்னா பிரமிழ். அவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சிவராமலிங்கம். அவருடைய புனைப்பெயர்கள் பானுச்சந்திரன், அருப் சிவராம், தர்ம சிவராம், பிரமிழ். இப்படி உள்ளிட்ட பல புனைப்பெயர்களில் இவர் சிறுகதை, நாடகம், கவிதை, கட்டுரை எழுதக்கூடியவர். இவருடைய ஊர் வந்து என்னென்னா இலங்கை. இவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம், இதிலெல்லாம் இப்படி விரிந்த துறைகளில் விளங்கக்கூடியவர். இவர் இன்னும் மிக சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் சிற்பம் ஓவியம் இதுலேயுமே அதிக ஈடுபாடு உடையவராக இருக்கார். இவர் லங்காபுரி ராஜா என்ற சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திரவாசி என்ற நாடகமும், வெயிலும் நிழலும் என்ற கட்டுரை தொகுப்பும் இவர் படைத்தது. சரிங்களா, இந்த ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியம். இதை என்ன பண்ணுறீங்கன்னா குறித்து வச்சு படிச்சுக்கணும். இப்போ பாடலுக்கு போயிடுவோம். இந்த பாடல் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பாடல். இது வந்து உங்களுக்கு மனப்பாட பாடல். சரிங்களா, காவியம். காவியங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறகு. இறகுடைய தொகுதியை தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது சிறகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பறவையோட பறவை பறக்குது இல்லையா, அதனுடைய பறக்கிறதுக்கு எது தேவை? இறகு தேவை. அந்த இறகு வந்து எப்படியாதான் சிறகுகளால் ஆனது.
அப்படி அது பறந்து அந்த பறவை செல்லும் பொழுது அதனுடைய இறகு அந்த தொகுதினா கூட்டம் அதுலேருந்து ஒரு சிறகு மட்டும் என்ன ஆகிடுதுன்னா பிரிஞ்சு கீழே விழுது. கீழே விழும் பொழுது அது நேராக நிலத்தை வந்து அடையறதில்லை. அது ஏன்னா மிக லேசாக இருக்கிறதுனால அது காற்றின் திசை எங்கெல்லாம் அடிக்குதோ அதனுடைய போக்குக்கெல்லாம் அது என்ன அந்த சிறகு பறக்குது. பறந்து கடைசியாக அது எங்கே வந்து விழுது அப்படின்னா நிலத்தில் வந்து விழுது. இப்படி அது நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட அந்த காலங்களில் அது காற்றுடைய தீராத தழுவல்களை என்ன பண்ணுதுன்னா அதோடைய ஒரு வாழ்க்கையை அது எழுதி செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடல். புரியுதுங்களா? அதாவது காவியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாழ்வு அப்படிங்கிறது என்னன்னா காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? வாழ்வின் இடையறாத இருப்பின் வாழ்வு நிரந்தரமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பாடல் இது. படித்து நல்லா மனப்பாடம் பண்ணி எழுதி பாருங்கள். இப்போ பாடல் எழுதும். எழுதி செல்கிறது. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. சரிங்களா? அதாவது இறகிலிருந்து பிரிந்த ஒரு சிறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட அந்த காலத்தில் அது சந்தித்த ஒரு அனுபவத்தை அது வந்து ஒரு காவியமாக அது எழுதி செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆசிரியர். சரிங்களா? அதான் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. இதுதான் இந்த பாடல். ரொம்ப ரொம்ப எளிமையான பாடல். இதை படிங்க. படித்து ஒரு நாலஞ்சு முறை என்ன பண்ணுறீங்கன்னா பார்க்காம எழுதி பாருங்கள். ஒரு தவறு இருந்தாலும் திரும்ப திரும்ப அதை எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பரீட்சையில் வந்து முழுமையான மதிப்பெண்ணை நீங்கள் பெற முடியும். சரிங்களா? இதை படிங்க. மீதி வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.